தேர்ட் செலிப்ரேஷன் சீரீஸ் பிரம்மாண்டம் அப்படின்னு சொன்னால் டக்குன்னு நீங்கள் எல்லாரும் கர்ணன் அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டாமா? சொல்லியிருக்க வேண்டாமா? எத்தனை பேர் சொன்னீங்க? சொன்னவங்க எல்லாம் உங்கள் பின்னாடி நீங்களே தட்டி கொடுத்துக்கோங்க. கர்ணன் படத்துலேருந்து நம்ம இன்றைக்கி கேட்க போகிற அந்த டூயட் எப்பேற்பட்ட டூயட் தெரியுமா? ஒருவேளை நம்ம இது முடிஞ்சு அடுத்த பிறவி எடுத்துன்னு வச்சுக்கோங்களேன், அன்னைக்கு எங்கேயாவது இந்த பாட்டு காதில் கேட்டுச்சுன்னா ஹை இது கர்ணன் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி ஜென்ம ஜென்மங்கள் ஆனாலும் நம்மளை தொடர்ந்து நம்ம ரத்தத்தோடு கலந்த ஒரு பாட்டு இரவும் நிலவும் வளரட்டுமே. டிஎம்எஸ் ஐயாவும் சுஷிலாமாவும் பாடிய மெல்லிசை மாமன்னர்களின் பிரம்மாண்டமான இசையில் கவியரசர் கண்ணதாசன் அவர்களின் வரிகள். இந்த ராகத்துக்கு இந்த சுத்சாரங்குக்கு ஒரு ஒரு ஃப்ளேவர் இருக்குங்க. எல்லாமே வந்து அதுவும் ஸ்ட்ரிங் அண்ட் விண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸில் கேட்டால் தான் இந்த ராகத்துக்கே ஒரு கம்ப்ளீட்னஸ் வரும். அதுக்காகவே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே டபுள் டபுளாக போட்டிருப்பாங்க, சாரங்கி அண்ட் சரோத், அப்புறம் வந்து ஸ்ட்ரிங்ஸு, அதுக்கப்புறம் ஃப்ளூட்டு ஓபோ, அதுக்கப்புறம் வீணை சித்தார், அதுக்கப்புறம் வயலின் சோலோ வயலின். ஒரு பெரிய ஒரு ஆர்கெஸ்ட்ரா கேட்டால் அந்த ஒரு ஃபீலிங் வர்றதுக்கு காரணமே இவ்வளோ வேலைகள் அதுக்கு பின்னாடி போனது தான். ஒரு ஒரு ஷெனாய் அஃப்கோர்ஸ் கான்சாப் வாசித்ததுனால, இன்னொன்று சத்யன் சார் அப்படின்னு ஒரு பெரிய ஷெனாய் மேதை, நிலவே என்னிடம் நெருங்காதையில் வருதே ஷெனாய், அதெல்லாம் அவர் வாசித்தது தான். சுஷிலம்மா அப்படிங்கிற அந்த ராணி சுபாங்கி என்ன வேணால் சொல்லுங்கள், அது ஒரு சின்ன ஒரு மமதே, ஒரு சின்ன ஒரு கர்வம் இருக்குது. அந்த கர்வத்தை காட்டுறதுக்கு ஏற்ற மாதிரி சுஷிலம்மாவுக்கு ஒரு ஆணித்தரமான ஓப்பனிங், ஒரு பெரிய பெரிய ஆலாப்ஸ் அவங்களுக்கு வச்சுட்டு டிஎம்எஸ் சார் வந்து ஆயிரம் இருந்தாலும் கர்ணன் என்னமோ அது என்னமோ ஒரு ஒரு குற்ற உணர்ச்சிங்கிற மாதிரி ஒரு அடக்கமான ஒரு டிஎம்எஸ் சாரை இந்த பாட்டில் நம்ம பார்ப்போம். கேரக்டர் ரிஃப்ளெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பாட்டில் காட்டிக்கிட்டே இருப்பாங்க மெல்லிசை மன்னர்கள் இந்த பாட்டு உட்பட. அந்த கேரக்டர் ரிஃப்ளெக்ஷன் டியூனில் மட்டும் இல்லை, கவிதையிலையும் வரும். அவங்க பாடுறாங்க இரவும் நிலவும் வளரட்டுமே ஃபுல்லாக ரொமான்டிக்காக பாடும்போது இவருடைய என்ட்ரியே தரவும் பெறவும் உதவட்டுமே, எடுத்தோடனே கொடுக்கறது அப்படின்னு இந்த கர்ணனுடைய குணத்துக்கேற்ற மாதிரியான வார்த்தைகள். ஆசையில் நெஞ்சம் துடிக்கட்டுமே அப்படின்னு ராணி சொல்லுவாங்க, அதில் அச்சமும் கொஞ்சம் இருக்கட்டுமே அப்படின்னு ரிவர்ஸ் பாருங்கள். யூஸ்வலாக இது ஆண் சொல்லணும் அது பெண் சொல்லணும், ஆனால் இங்கே ரிவர்ஸ் ஆகும். நாடகம் முழுவதும் நடக்கட்டுமே அதில் நாணமும் கொஞ்சம் இருக்கட்டுமேன்னு ஆச்சரியமாக இருக்கும். பட் பாட்டு பாடும்போது இருக்கிற இந்த கம்பீரம் நாணம் எல்லாம் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது நமக்கே ரிவர்ஸ் ஆகிடும். தேவிகா அம்மாவுடைய அழகையும் ரொமான்ஸையும் நம்ம ரசிப்போம், சிவாஜி சாரோட கம்பீரத்தை ரசிப்போம், அப்படி இருக்கும். அதுக்கு காரணம் இந்த லொக்கேஷனும். பல பேர் இதை கொனார்க்குன்னு தப்பாக சொல்கிறீங்க, இல்லை இது வந்து வேலூரில் படம் பிடிக்கப்பட்டது, நம்மளுடைய பெருமை மிகு படங்கள் அப்படிங்கும்போது கர்ணன் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். அந்த மாதிரி எல்லா ஆஸ்பெக்ட்ஸ்லேயும் டிஸ்டிங்ஷனை தாண்டி வேற வேற லெவலுக்கு போன ஒரு படம் கர்ணன். இன்னைக்கு இந்த பாட்டை நமக்காக பாட போகிறது வினயா அண்ட் ராகவ கிருஷ்ணா. ஓப்பனிங் அந்த அங்கேயே கேப்சர் பண்ணணும், வினயா கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. அதே மாதிரி தான் ராகவ கிருஷ்ணாவும் தரவும், அந்த தரவும்லே வந்து மனசில் உட்காரணும். அது இன்னைக்கு ரெண்டு பேருமே அதை பண்ணுறாங்க. அஃப்கோர்ஸ் ட்ரைனிங், கிளாசிக்கல் ட்ரைனிங் இல்லாமல் இந்த பாட்டை அட்டம் பண்ண முடியாது, அது இருக்குங்கிறதும் அவங்க பாடும்போது உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்மளுடைய பியூட்டிஃபுல் ஆர்கெஸ்ட்ரா யார், அஞ்சனி. அந்த வீணை சித்தார் சந்தூர் சரோதுன்னு சொன்னேனே, இவ்வளவு ஸ்ட்ரிங்ஸ், அந்த ஸ்ட்ரிங்ஸோட மொத்த டோனையும் அவங்க வீணையிலே வாசித்து கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது அதை கேட்கறதுக்கு. அதுக்கப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு இந்த மல்டி ஃபேசட் அவதாரம் எடுக்கிறது வந்து நம்ம சாக்ஸ் குமார், கிளாரினட் ஷெனாய் ஃப்ளூட்டு எல்லாம் அவரே வாசிச்சிருக்காரு. இந்த பாட்டை எவ்வளோ மேடையில் வாசிச்சிருப்பார் அந்த அனுபவத்தை இன்றைக்கி கேளுங்க. பாட்டுக்கு கூடவே ஒரு ஃபாலோ சோலோ வயலின் இருக்குது, ஒரிஜினலாக வாசித்தது ராமமூர்த்தி சார், இன்றைக்கி நமக்காக வாசிக்க போகிறது ரங்கப்பிரியா. அப்புறம் நம்ம தாள தான்சேன் வெங்கட், நேத்திக்கு தங்கச்சங்கிலேருந்தே அவர் வந்து ஒரு ஃபேன் லெவல் கொஞ்சம் ஏறி இருக்கு, இன்னைக்கு இன்னும் ஜாஸ்தியாகிடும், அப்படி இருக்கும் அவருடைய வாசிப்பு. மொத்த ப்ரோக்ராமிங் ஷியாம் பெஞ்சமின். இவ்வளோ வாத்தியங்கள் இருந்தாலும் அந்த சாரங்கி ஒன்று கேட்குமே, அந்த சாரங்கியை வாசிக்கிறது அதுவும் கீஸில் வாசிக்கிறது அவ்வளோ அவ்வளோ கஷ்டம். இன்னைக்கு எப்படி தான் அந்த ஷியாம் வந்து அந்த மேஜிக் கிரியேட் பண்ணாரோ தெரியல, கேளுங்க நீங்களும் அதை புரிஞ்சுப்பீங்க. அன்றைக்கி நம்ம வந்து ஒரு பெரிய திரையில் பிரம்மாண்டமாக பார்த்த வீடியோ வேறு, இன்றைக்கி சிவா காட்டுற பிரம்மாண்டம் வேறு. நம்ம கியூ ஃபாரில் இன்றைக்கி இந்த பாட்டை கேட்கலாம், கிறங்கலாம்.
பரவட்டுமேனம் தனிமை சுகங்கள் பெருகட்டுமே இரவும் நிலவும் வளரட்டுமேனம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே இரவும் நிலவும் வளரட்டுமே எடுக்கட்டுமே இரவும் நிலவும் அச்சமும் கொஞ்சம் இருக்கட்டுமே நாடகம் முழுவதும் நடக்கட்டுமே அதில் நாணமும் கொஞ்சம் பிறக்கட்டுமே இரவும் நிலவும் வளரட்டுமேனம் இனிமை நினைவுகள் தொடரட்டுமே சும்மா சுத்சாரங்னு சொல்கிறனே இந்த சுத்சாரங் வந்து அதுக்கப்புறம் எத்தனை பாடல்களுக்கு விற்று வச்சுருக்கு அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியாது. இப்போ நீங்கள் இந்த பாட்டை இரவு நிலம் எடுத்து வச்சுட்டு மெல்லிசை மன்னர்கள் எத்தனை பாடல்களுக்கு விதையாக இருந்திருக்காங்கன்னு யோசித்து பார்த்தீங்கன்னா நிறையா பாட்டு உங்களுக்கு வரும். நான் சொல்ல மாட்டேன், நீங்களே யோசித்து சொல்லுங்கள் என்ன எத்தனை பாட்டு உங்களுக்கு தோணுது அப்படின்ட்டு. எல்லாத்துக்கும் முன்னோடிகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு முன்னோடியான பாட்டு அப்படின்னு சொல்லலாம் இந்த சுத்சாரங்கை பொறுத்த வரைக்கும். இரவும் நிலவும் வளரட்டுமே அந்த 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 மேஜிக் அந்த மெஜிஷியன்ஸ் அஃப்கோர்ஸ் மெல்லிசை மன்னர்கள் தான். இந்த கியூ ஃபார் 300 செலிப்ரேஷன் சீரீஸ் வெற்றி நடை போட்டுட்டு போயிட்டுருக்குன்னா அதுக்கு ஒரே காரணம் தான், நீங்கள் மட்டும்தான். நீங்கள் தினம் இந்த பாட்டை எதிர்பார்த்து காத்துட்ருக்கீங்க. இப்போ நாளைக்கு ஒரு சூப்பர் ஹிட் கொடுக்குறோமா, ரேர் கொடுக்குறோமா, இல்லை ஒரு ஒரு நைஸ் ஜெம் கொடுக்குறோமா அப்படிங்கிற ஆராய்ச்சியில் வந்து நாங்கள் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணுறோம். அந்த அந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் தான் நீங்கள் பார்க்குறது. ஒரு நாள் சூப்பர் ஹிட் வருது, ஒரு நாள் ரேர் வருது. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு குறையில்லாத ஒரு இசை விருந்து கொடுக்கணும் அப்படிங்கிறதுல நாங்கள் தெளிவாக இருக்கோம். எங்களுக்கு என்ன தேவை, ஜஸ்ட் அன்பு ஆதரவு சப்போர்ட், அவ்வளோதான், வேறு எதுவுமே தேவையில்லை. நாளைக்கு என்ன பாடல் வந்துருச்சு, ஒரு சின்ன ஒரு அதாவது ரெண்டு பாட்டுமே ரெடியாக இருக்குது, எது பர்ஃபெக்டாக ரெடி ஆகுதுன்னு எனக்கு தெரியாது. ஒன்று எல்லாரும் ஈஸ்வரி அம்மா, நம்ம செலிப்ரேஷனில் இது வரைக்கும் அவங்கள பார்க்கலையே, அதனால் அவங்கள கொண்டாடுற மாதிரி ஒரு பாட்டாக இருக்கலாம். அப்படி இல்லைன்னா இன்னொரு மாமேதை நம்ம இசை ஞானியோட இணைஞ்ச பாட்டாக இருக்கலாம். இது ரெண்டுத்தில் எது வரப்போகுதுன்னு எனக்கு தெரியாது. ஆனால் அதில் கூட அந்த காத்திருப்பில் ஒரு சுகம் சொல்லுவாங்களே, நீங்கள் எது வரப்போகுது அப்படின்னு ஆர்வமாக காத்துட்ருங்க. நாளைக்கு நான் உங்களை அந்த ஒரு அற்புதமான பாட்டோட சந்திக்கிறேன். அது வரைக்கும் வணக்கம்.